குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். கன்ஃபார்மா தியேட்டர்ல கத்திட்டு தான் இருப்பாங்க. கட்டல ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஓடிட்டு தான் இருக்கும். சார் விஜய் சார்லாம் வந்து எனக்கு போக போக பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. டேரக்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி நம்பிட்டேன் நான். கதை கேட்டு கதை கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்னடா அவன் கதை கேட்டு ஒரு மாதிரி கேட்கறான். மிக்சிங்கில் தான் எனக்கு டிசைட் பண்ணோம் கோயில் வித்தவுட் மியூசிக். நான் சொல்லி அது தான் மியூசிக் கன்சிடர். எங்களுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படா அந்த ஒன்று ஒன்று ஷூட் போவோம், எப்படா எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற. சினிமாவிடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்போ நம்ம கூட மாஸ்டர் மாநகரம் கைதி எடிட்டர் தான் இப்போ நம்ம கூட இருக்காரு, ஃபிலோமின் ராஜ். வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். உங்கள் கைக்கு தான் மோதிரம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் தான் உட்காந்து தட்டி தட்டி எடிட் பண்ணுறீங்க. எப்படி போயிட்டு இருக்கோம் லைஃப்? சூப்பராக போயிட்டு. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க இல்லை எவ்வளோ ப்ரெஷரோடு இருக்கீங்க? ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. ஆ, என்ன மாஸ்டர் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டேன் அதனால் கூலாக இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் அம்மையை கொஞ்சம் கூலாக தான் இப்போ ஒர்க் பண்ண முடியுது. முன்னே இருந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க டென்ஷன் இப்போ நல்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ விஷுவல் ப்ளஸ் ஆடியோ லாங்குவேஜ் தகுந்தப்பில் எடிட் பண்ணிட்டு, ஸோ அதை இம்ப்ரமைஸ் பண்ணுறது, நோ ஸ்டேஜ், அதை ரீரைட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ஒரு சீனை ஒரு ஒரு இதாக கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா? ஸோ அசம்பிள் பண்ணி பர்ஃபெக்டாக அங்கே எழுதிருக்கிற மாதிரி நான் எடிட் பண்ண போகிறதில்ல. உன்னோட கதையை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு இல்லை, டேரக்டரோட விஷயம் இருக்கணும். இப்போ நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி நான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க போகிறேங்கிறது தான் என்னோட ஐடியாவில் தான் அந்த ஷார்ட் வரும். இது தப்பாக இருந்தால் அவர் மாற்றுவார். ஓகே, இது நல்லா இல்லை இப்படி மாற்றி கொடு அப்படின்னு சொல்கிறது டேரக்டர், இல்லை இது என்னோடதுல இல்லை அது மாற்றி கொடு. ஓகே, அப்படி சொன்னால் நான் மாற்றி கொடுத்துறேன். ஃபைன். ஃபுல் கதை ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொன்னோன்னே, உங்களோட ஃபஸ்ட் மைண்டில் ஓடின விஷயம் என்ன, அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க மாஸ்டர் அப்படின்ற படத்துக்குள்ளே நீங்கள் உங்களை நீங்களே எப்படி? கதை நரேஷன் தான் அது, கைதியாச்சோ அண்ட் மாஸ்டருக்கு நரேஷன் ஸ்கிரிப்ட் வரல. ஓகே, டைம் இல்லை இமீடியட்டாக போகிறதுனால. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் நான் வாங்கலை, ஏன்னா அது இமீடியட்டாக வாங்குறதுனால நிறையா அதனால் மாஸ்டர் கேட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலையெல்லாம் இருக்குது, இதை நம்ம எப்படி நம்ம போர்ட்ரே பண்ண போகிறோம், நம்ம எடிட்டர் ஜாப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் நரேஷன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்பப்போவே நிறைய மாற்றிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக அண்ணன் கண்டிப்பாக மாற்றுவார், ஏன்னா விஜய் சாரே சொன்னார் ஸ்கிரிப்ட் பேப்பரே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக சொன்னார். இல்லை அப்போ என்ன, தேர் டூ த்ரீ மந்த்ஸ் தான் இருக்குது ஸ்கிரிப்ட் பேப்பர்னா, மாண்டிசேஜருக்குமே ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்க மாட்டான் தேர் இவங்களுக்கு. ஏன்னா லோகேஷ்க்கும் ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் புது எல்லாமே பழைய சீனியர்ஸ் இது இல்லை. ஸோ இவன் ஒரு ஸ்டைலில் இருக்கும் மாண்டிய ஸ்டைலில், அவங்களுக்கு புரியாது, ஆர்டிஸ்ட் நடிக்கிற எல்லாத்துக்குமே புரியாது. சம்டைம்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ மாஸ்டர் படுத்தது அது நாங்கள் எடுத்ததே மாண்டிச்சுக்கு தான், எழுதுனது மாண்டிச்சுக்கு தான், எடுக்க வேண்டிய எடுக்கிறது அப்படி தான் எடுக்கணும். நம்ம எடுக்க மாண்டிச்சுக்காண்டி வந்து ஒரு ஒரு ஷார்ட்டாக எடுக்க முடியாதுங்களால், அந்த மூடு கிரியேட் ஆகுனா ரெண்டு மூணு ஷார்ட் எடுத்தால் தான் அந்த மூடு உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த அந்த எக்ஸாக்ட் ஷார்ட் கிடைக்கணும்னா ரெண்டு மூணு ஷார்ட் சேர்த்துட்டா தான் கிடைக்கும் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம மாண்டேஜாக எடுக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுப்பாங்க மாண்டேஜஸில். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் வந்தோன்னே எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் நார்மலாக லோகேஷோட படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய காஸ்ட்டு பெரிய ஸ்டார் உள்ள படமும் வந்துட்டு பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கோ த்ரூ த மாண்டேஜ் போயிட்டான். ஆ, ஐ கேன் ஜட்ஜ் ஃபஸ்ட்டு மாண்டேஜ்னால ஜட்ஜ் இல்லை,
மாண்டேஜ் வெறும் ஃபஸ்ட்டு சார் வச்சு தான் போனாங்க. சார் வச்சு அந்த போர்ஷன்லாம் போனாங்க. டீசரில் வந்து ஏதாவது போர்ஷனை சொல்லலாமா? இதெல்லாம் மாண்டேஜஸ் அவர் ரூம் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே ஆமாம், அவர் எப்படி இருக்கார் உள்ள அப்படின்றத சொன்னாங்க. இல்லை சொல்லிட்டாங்க, நீங்களும் தாராளமாக இந்த ரெண்டு பார்க்கல. சொன்னார் ஆக்சுவலாக ரூமில் உட்கார வச்சுட்டு விஜய் சார் பாட்டுக்கு அவர் பிஹேவ் பண்ண விட்டுட்டோம். பிகாஸ் ஆஃப் டைரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டைம் ஆகும்ல. எனக்கு முத ஒரு நாள் நான் ஃபுட்டேஜ் இருந்து டேரக்டர் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு புது டேரக்டர் தான் முத ஒரு நாளில் நான் ஜட்ஜே பண்ண மாட்டேன். முத அப்படி லிபரலில் தான் ஷூட்டே போடுவாங்க அந்த டீம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. முத அஞ்சு நாள் ஜட்மெண்ட்டே கிடையாது அவங்களுக்கும். ஜட்மெண்ட்லாம் ஃபுட்டேஜ் வந்துச்சு, ஃபுட்டேஜ்லாம் இல்லை, ஜட்மெண்ட்லாம் அந்த ஜட்மெண்ட் கிடையாது. ஷூட் எப்படி போவோம், எந்த ஃப்ளோவில் ஸ்லோவாக தான் போவோம். முத ஒரு அஞ்சு நாள் ஸ்லோ போவோம். நான் முத நாள் ஃபுட்டேஜ் ரொம்ப நார்மலாக ஓகே, மீன் ரொம்ப ஃபைன் டியூனாக, இல்லைடா இது அது தப்பு இது தப்புன்னு சொல்ல முடியாது. தென் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போக தான் நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் ஆஃப் அசம்பிள் பண்ணி கொஞ்சம் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஃபார்ம் பண்ணுறது, டீம் அசம்பிள் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல் நாள் மாண்டேஜ் தானே அப்படியே இல்லை இல்லை நிறையா இருக்கிற மஸ் அசன் சொல்லுவாங்களே நிறைய டே அலைய மாண்டேஜ் எங்களுக்கு தெரியுண்டா ஐய் ஃபைனலில் மாண்டேஜ் பண்ணும்போது மியூசிக்லாம் பண்ணும்போது போயிடும் அவன் பிரச்சனை இல்லை. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவன் என்ன எடுப்பான் என்ன யூஸ் பண்ணுவோம் எனக்கு அவனுக்கு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு சொல்ல நீ ஓகே அப்படிங்கிறதுனா நீ விட்டு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டான். சீன் போகும்போது தான் நான் பர்ஃபெக்டாக பார்க்கணும். சீன் மெயின் சீன் போகும்போது தான் உட்காந்து லைன் இமீடியட்டாக அனுப்புங்க நான் பார்த்துறேன்னு சொல்லி பார்த்துறேன். ஓகே, கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்போ தோணுனாலும் நீங்கள் சொல்லணுமா? சொல்லிடுவேன். ஸ்பாட்டுக்கு என்னோட அசோசியேட் அசிஸ்டன்ட் தான் அவங்கள்ட்ட சொல்லிடுவீங்க. நான் சொல்லிடுவேன் டேரெக்டாக அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க, டேரக்டாக லோகேஷ் கிட்ட கனெக்ட் பண்ண முடியாது ஸ்பாட்டில். ஸோ இல்லைடா எனக்கு என்ன சரி இந்த ஷார்ட் கேட்டுக்கோ அந்த க்ளோஸ்அப் கேட்டுக்கோ அந்த க்ளோஸ்அப் கேட்டுக்கோ அப்படிங்கிற கோஆர்டினேஷன் ஃபுல் டீமில் போகும். ஸோ க்ளோஸ்அப் வேணும்னா க்ளோஸ்அப் கேட்டுற அப்படிமா, அதனால் எனக்கு அமைச்சு ரஃபை பார்த்துருவேன். ரஃபை பார்த்துட்டு இல்லைடா எனக்கு இது க்ளோஸ் மட்டும் கேட்டு அடுத்த நாள் க்ளோஸ் அப் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டீமுக்குள்ளே அந்த கோஆர்டினேட் கரெக்டாக இருக்கும். கேட்டாலும் முடியாதுங்கிற வார்த்தைலாம் வராது, எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஏதோ ஒரு சீன் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு வந்துடுது மாண்டேஜ்லாம் இல்லாமல் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? சரி இந்த சீன் சொல்ல வேணா யார் இருந்தா அப்படின்னு சொன்னால் போதும். இல்லை முக்கியமான சீன்லாம் இருக்குது, கிளைமேக்ஸ் இருக்குது, சாரோட முக்கியமான பாப்பம் நிறையா சீன்ஸ் இருக்குது, அப்புறம் சேதனா சீன்ஸ்லாம் இருக்குல்ல. முக்கியமான சீன்ஸ் முக்கியமான செக்மெண்ட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக தான் அப்படின்னா சாரை விஜய் சார்லாம் வந்து எனக்கு போக போக பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. பிகாஸ் ஆஃப் தேர் அவர் வந்து ஒரு டைரக்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி நம்பிட்டேன் நான். என்ன சொல்கிறாரோ இப்போ பவியம் பண்ணுறது ஜாலியாக இருக்குது. ஆச்சரியமாக இருந்துச்சா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓகே, ஏன்னா எங்களுக்குமே எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னன்னா லோகேஷ் சார் மாதிரி சொன்னார், இவர் நீங்கள் எப்பயும் பார்க்குற விஜய் சார் மாதிரியே இருக்க மாட்டார், ரொம்ப மாறி இருப்பார் அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், சிம்மகாவில் போய் மீட் பண்ணுறேன், ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அவனை பற்றி சொல்லியிருந்தாண்டா ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேரும் கூத்தடிப்பீங்க ரெண்டு பேரும் எதில் அப்படின்னு சொல்லி தான் ஜாலியாக பேசிட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணுறீங்க என்ன படம் பண்ணுறீங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. பெரிய இமேஜ் ஹீரோ வந்து இது நான் ஒரு டெக் ஒரு மீன் எடிட்டில் பேசுவோம் பட் இவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாங்கிற நான் எதிர்பார்க்கல நான். ஸோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். தென் இதான் நான் ஷூட்டிங் முக்கியமான சீன் நான் போவேன் நான். ஸோ அப்போ போகும்போது பேசுவார் கூப்பிட்டு, ஸோ எப்படி இருக்குது இப்படி வந்திருக்கு இல்லை ஏதாவது வேணுமா அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாரு. அதுக்கு உங்களோட பதில் நல்லா வந்திருக்கு சார் அப்படின்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, நானும் எடிட்டிங் ஷூட் வரோம் சும்மா கலாய்க்கிறது, ஸோ கலாய்க்கிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சுருவார், நல்லா பேச ஆரம்பிச்சா கலாய்ச்சி விட்ருவார். அந்த வேலையெல்லாம் ஏதாவது கலாய்கள் அம்மா இவன் சொன்னால் நீ வந்து பாட்டுக்கு டேட்டு எடிட் பண்ணுவோம்ல அதுதான் பழக்கம் அப்படின்ட்டு. ஆறாறு காண்டி சும்மா நம்ம ஏதாவது ரெஃபரன்ஸ் கேட்டுக்கிட்டே எடிட் பண்ணுறது தான் பழக்கம். சண்டேஸ் வந்துச்சுன்னா அதை வச்சு எடிட் பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் வச்சு எடிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் சொல்லி அதை வச்சு அப்படி கேட்டு பழக்கம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எப்படா கேட்டுக்கிட்டே பண்ணுவேன்னு சொல்லுவேன், பழகிடுச்சு சார் அப்படின்ட்டு அப்படின்னா. அதுக்கப்புறம் எடிட்டு படம் பார்க்க தான் வந்தார், ஒரே டைம் தான் வந்தார். ஓகே, படம் பார்க்கறதுக்கு வந்தார். பார்த்துட்டு என்ன சொன்னார்? லாஸ்ட்டாக முடிச்சுட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்னாரு. மீட் படம் வந்து லோகேஷ் வெளில தான் இருந்தார், நானும் அவர் மட்டும் தான் உட்காந்துருந்தோம். என்னால் மீட் அவர் ரியாக்ஷன் பார்க்க முடியல, அவர் பின்னாடி போயிட்டார், நான் முன்னாடி இங்கே காரணம். ஸோ அவர் என்ஜாய் பண்ணார், என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்கடா சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லோகேஷ் கூப்பிட்டு நினச்சது பண்ணிட்டடா சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு தட்டிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக மாஸ்டர் எவ்வளோ பெரிய படத்தை ஃபுட்டேஜாக எடுத்து வந்து கொடுத்தார், ஆக்சுவலாக ஃபுட்டேஜ் எவ்வளோ கொடுத்தார் மாஸ்டருக்கு? லோகேஷ் இன்டர்வியூ எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டோம், நிறைய டெலிட்டட் சீன் இருக்குனாரு. நீ எடிட்டர் கேட்டுக்கோங்கனாரு, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆப்வியஸாக எல்லா படங்கள்லையுமே டெலிட்டட் சீன்ஸ் இருக்கும். இது வந்து ஏன் எடுத்தாங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. ரைட்டிங்கில் எழுதுவாங்க, அது வந்து விஜுவல் லாங்குவேஜில் வரும்போது டிஃபர் ஆகும். நம்ம ரைட்டிங்கில் இருந்து அதை அப்படியே நம்ம படமாக கொண்டு வர முடியாது. எடுத்துட்டாங்க சம்டைம்ஸ் அது வந்து சீன் இந்த சீன் பாதிலே யூஸ் பண்ணிக்கலாம் பாதி வேண்டாங்கிறது நம்ம எடிட் டேபிள் தான் டிசைட் பண்ண முடியும். ஆப்வியஸாக
அப்படியே எடுத்து நம்ம படத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு தான் எடிட்டர் இருக்கும், எடிட்டர் ஜாப். ஸோ இந்த சீன் இவ்வளோ வச்சுக்கிட்டா போதும், இந்த இன்ஃபர்மேஷன் போதும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது தான் அது. ஸோ அப்படிங்கும்போது சில சீன் கனெக்டிங் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, அது சீன் இல்லாமே நம்ம கதை நகரும் அப்படிங்கும்போது அந்த சீன் தூக்கிடலாம். ஓப்பனிங் சீன் ஏன்னா லோகேஷ் அவர்கள்னாலே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ அங்கே கைதிலையுமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு கார்த்தி சாரை பார்த்தோம் ஹீரோவை. ஸோ இந்த படத்தில் மாஸ்டர் எப்போ வெளியே வருவார்? இப்போ அந்த படத்தில் ரெண்டு ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஆமாம், ஓகேங்களா? அதனால தான் மாஸ்டர்னு முடிச்சிட்டேன், விஜய் சார்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு ஹீரோ ரெண்டுமே லேட்டர் தான் ரிவீல் ஆவாங்க. அந்த கைதியில் இருக்கிற என்ன சஸ்பென்ஸ் ஓப்பனிங் இருந்தால் அந்த மாதிரி தான் வெளியே ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ரைட்டு, முடிச்சிட்டாரு, ஓகேவா? ஓகே, சஸ்பென்ஸ் இருக்குது. லோகேஷோட எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் இது வச்சுக்கலாம் நீங்கள். இப்போது விஜய் சார் இன்ட்ரோ இருக்கட்டும், சேது அண்ணாவோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், அதை எப்படி நான் காமிக்க போகிறேன், ஒரு ஹீரோனை எப்படி காமிக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ, அந்த மாதிரி தான் நம்ம காமிச்சிருக்கோம். கன்ஃபார்மாக தியேட்டரில் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. கட்டில் ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஓட்டிகிட்டு தான் இருக்கும். ஸோ இன்ட்ரோவாக இருக்கட்டும், வாத்தி கம்மிங் சாங்காக இருக்கட்டும், கத்தல் கண்டிப்பாக இருக்கும், ஓகே, ஆம்பியூஸாக இருக்கும். சேதுன்றக்கும் பயங்கரமான அந்த அந்த மாஸ் பயங்கரமாக இருக்கும், நல்ல இருக்கும். ஓகே, எந்த சாங் ரொம்ப ரசித்து பண்ணீங்க? சாங்காக ரெண்டு மூணு சாங் தான் இருக்கும், மற்றதெல்லாம் நம்ம ட்ராக்காக யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ரெண்டு மூணு சாங் தான் உள்ள படத்தில் பல்ல சாங், ஐ மீன் சாங்னா எப்படி சொல்லுங்க, டான்ஸு பெரிய மாஸ்கிரோ பெரிய பட்ஜெட் இருக்கும்போது அவரோட ஸ்டைலும் கொஞ்சம் வேணும் இல்லை. சாரோட இது வந்து 50% ஆஃப் சாரோட படம், 50% ஆஃப் லோகேஷ் டைரக்டரோட படம். ஸோ அப்படி இருக்கும்போது அவ மாஸ்கிரோட எலிமெண்ட் நம்ம உடைக்கவே முடியாதுல்ல, இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கும்போது அதை உடச்சி அப்படியே தலைகீழாக மாற்றி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவரோட ஃபேன்ஸ் இருக்கும், அவங்கள சாட்டிஃபை பண்ணும்போது ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம எடிட்டும் பண்ணணும், அந்த ஃபேன்ஸ் சாட்டிஃபை பண்ணணும். ஸோ அவரோட மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணி கரெக்டாக வைக்கணும். ஸோ இந்த வேலைகள் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அவளை எவ்வளோ தூரம் ஃபேன்ஸ்க்கு எப்படி காமிக்க போகிறோம், அதுக்கு தான் மனக்கடல் இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக படம் வந்துட்டு 3 hours அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம், அதுதான் உண்மையும் கூட. சென்சார் சென்சார் சர்டிஃபிகேட்டில் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட்டே வராது, இப்போ அதை போட ஆரம்பித்தேன். இப்போ கட்லீஸ்ட் முதற்கொண்டு போட ஆரம்பிச்சேன். என்ன சீன் முதற்கொண்டு வருது, அதுதான் ஒரு மாதிரி. இருந்தாலும் படம் வந்துட்டு 3 hours, ஆடியன்ஸ் எப்படி உட்கார வைக்க போகுது, அதுதான் என்னோடய சேலஞ்ச். அந்த கதை பெரிய கதை. ஸோ அதெல்லாமா ஒரு மாஸ் ஹீரோ இருக்காங்க, ரெண்டு ஹீரோ இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், படத்தோட கதையும் நான் சொல்லணும். ஸோ அவரோட ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம சொல்லணும், படமும் சொல்லணும். அப்படி இருக்கும்போது மிஸ்டேக்கிங் இந்த கதைக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டது, இந்த கதைக்கு இவ்வளோ டைம் எடுத்து நான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான், அதுக்கு தான் இந்த டைமிங் கொடுத்தோம் நம்ம. இதை நான் ஆடியன்ஸ் ஹோல் பண்ணுறது என்னோடய கையில் தான் இருந்தது. ஸோ கிறிஸ்பாக கண்டிப்பாக ஆடியன்ஸும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, சேலஞ்சிங்காக இருந்துச்சு, இந்த ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு எடிட் பண்ணுறது அப்படின்னா, லோகேஷோட இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஐ மீன் ரெண்டு சீன் எடுத்தால் நான் வேறு மாதிரி ஒரு சீனாக கொடுக்கலாம் எடிட்ஸ் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு புதுசாக அந்த விஜய் சாருக்குலாம் புதுசாக இருந்திருக்கும். ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் இருக்கும், இன்டர்வலுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து விஜய் சாருக்கு புதுசாக இருந்திருக்கு போல சொன்னார், நல்லா இருந்துச்சுரா அப்படின்னு. ஸோ அவங்க லோகேஷ் சொன்னார், சார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரா அப்படின்னு. சம்டைம் ட்ரீட்மெண்ட் இருக்கும், நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸ் அது புதுசாக இருக்கும் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க புதுசாக இருக்கும், அது ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து எனக்கும் லோகேஷன் சேலஞ்சுனா செகண்ட் ஹாஃபில் ஒரு சேஸ் இருக்கும், அந்த சேஸ் வந்து நெய்வேலியில் எடுத்தாங்களா ஒரு அங்கே ஒரு எடுத்து இப்போ அந்த அந்த சீக்வன்ஸ் தான், அதுதான் பெரிய சேலஞ்ச். அதுதான் ரொம்ப சேலஞ்ச், அது பெரிய சிஜி போர்ஷன் இருக்குது, பெரிய இதெல்லாம் இருக்குது அதில். ஸோ அதை அதை மைண்ட் பண்ணி நான் எடிட் பண்ணும். அதேமாதிரி ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்குல்ல மெட்ரோ, அந்த சீக்வன்ஸும் எனக்கு கொஞ்சம், அது வந்து ஷார்ட் டைம், நான் கொடுத்து சிஜி கொடுத்து போயிட்டு வரணும். சிஜி போர்ஷன்ஸ் இருக்க எல்லாமே எனக்கு டஃப்பு, நான் சவுண்டை யோசிச்சு எடிட் பண்ணணும், சிஜி வச்சு யோசிச்சு எடிட் பண்ணணும். ஸோ இதை மைண்டில் வச்சு நான் யோசிச்சு எடிட் பண்ணுறது கொஞ்சம் டஃப் எனக்கு. அப்புறம் எனக்கு ஆப்வியஸாக கிளைமேக்ஸ், ஒன் அண்ட் ஒன் கிளைமேக்ஸ், அதுவும் சேலஞ்ச் தான். ஏன்னா ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் இப்படி இப்படியே நிற்போம், ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்த உருவத்தை பார்த்தா முடிஞ்சிச்சு, ரெண்டு பேரும் ஃப்ரேமில் தான் முடிஞ்சிச்சா தானே. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எப்படா ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, ஒன் அண்ட் ஒன் பார்க்குறது தானே ஆல்மோஸ்ட், உட்காந்து சீட்டில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் அதுதானே. உங்களை பார்த்தோன்னே நான் கேட்கணும்னு நினச்சிருந்த ஒரே கேள்வி என்ன தெரியுமா, கைதி படத்தில் அந்த கிளைமேக்ஸில் அந்த கன் ஃபயரிங் இருக்குல்ல, அது எப்படி பண்ணீங்க? ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்டும் அந்த புல்லட் வெளியே வர்றதும் அது எல்லாமே மாசாக இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் சீனு. அது மட்டும் வந்து லோகேஷ் வந்து புதுசாக இந்த கன்னடா இந்த கன்னு வந்து
ஹாலிவுட் படத்தில் இன்னொன்று படம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த படத்தோட சவுண்ட்லாம் பார்த்துக்கோ. அரணாள் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்து தெரியும் எனக்கு. படத்துலன்னா சவுண்டு மட்டும் நான் கேட்டுப்பேன். ஆ ஆ, அந்த படத்தில் எப்படி சவுண்டு போகுது அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் நான் பார்த்துப்பேன். ஓகேவா? தென் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் தெரிஞ்சிச்சுல. இப்போ சவுண்டுக்கு சவுண்டு மேட்ச் பண்ணி தான் எடிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வெர்ஷன் முடிச்சுட்டு அந்த வெர்ஷன்லாம் முடிச்சுட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டீமுக்கு ரெஃபரன்ஸ் போட்டு தான், மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ் போட்டு தான் எடிட் பண்ணோம். ஸோ மியூசிக் அதுக்கு தந்தாப்பில் எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டோம். அனுப்பிச்சிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து வரும். ஸோ பேஸ் அதை வச்சு ரீகட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு எண்டு மிக்சிங்கில் தான் எனக்கு டிசைட் பண்ணோம் நம்ம கோ வித்தவுட் மியூசிக் போகலாம் அப்படின்னு. ஆமாம், மியூசிக்கே இல்லை அந்த புல்லட். அதுக்கு முன்னாடி மியூசிக் இருந்துச்சு. ஆ, ஸோ நாங்கள் மியூசிக் வச்சு தான் எடிட் பண்ணோம். எஃபெக்ட்ஸ் வந்துச்சு, நம்ம மியூசிக் இல்லாமல் போவோம். இட்ஸ் சரவடி. ஸோ மிக்சிங் இன்ஜினியர் வந்து கண்ணன் வந்து சஜஸ்ட் பண்ணார், லொக்கேஷன் இல்லை அந்த மாதிரி மியூசிக் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஏதாவது ஒன்று ஒன்று போகலாம். ஸோ நம்ம ட்ரை பண்ணோம், நல்லாயிருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வெடி மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். நல்லா இருந்துச்சு பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஓகே. மாஸ்டர்லி அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அதே தான் கேட்க வந்தேன், அடுத்த கேள்வி அதுதான். மாஸ்டர்ல பண்ணியிருக்கோம், பட் விட்டு விட்டு வரும். மியூசிக்கலும் வரும், இதுவும் வரும். வரும் மியூசிக் இல்லாமல் ஆனால் நிறையா சீன்ஸ் எதிர்பார்க்கலாம். சில சீன்ஸ் இதே மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கு, குட்டியாக இருக்கு. இதே மாதிரி ஒரு குட்டி செக்மெண்ட் கன் ஃபயரிங்கா இல்லை மாட்டேன்டா அப்படின்றீங்களா? எப்படின்னா பிகாஸ் ஆஃப் கன் ஃபயரிங்கில், பிகாஸ் நீங்கள் கைதிலே நிறைய இடத்துல நம்ம ஃபைட்லேயே நாங்கள் மியூசிக் நிப்பாட்டி தான் போவோம். ஃபைட்டுக்கான மூடு கொடுத்துக்கான மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு ஃபைட் கொஞ்ச நேரம் திரும்ப மியூசிக் லாரி இது ஆஃப் பண்ணுறது அந்த தான் இருக்கும். ஃபைட்லேயே மியூசிக் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ஃபைட் மூடும் கொடுக்கணும், மியூசிக்கல் மூடும் கொடுக்கணும், அதனால் அந்த பேரலாக பண்ணுவோம். இதுவும் அனிருத்தும் அது சொல் அவர் பண்ண, நான் மியூசிக் கொடுத்ததுனால நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, படத்துக்கு என்ன தேவையோ எங்கே யூஸ் பண்ணி பண்ணிக்கிங்க. அவரும் கரெக்டாக இந்த இடத்துல மியூசிக் பண்ணால் போதும், இந்த இடத்துல பண்ணால் போதும். ஸோ அவரும் பயங்கர அதெல்லாம் பெரிய மியூசிக் அப்படிலாம் இல்லை, பயங்கர ஜாலியாக தான் ஒர்க் பண்ணார். எனக்கு ஆச்சரியம், இப்போ விஜய் சாரும் ஜாலியாக இருக்கார், ஏய் போகிற இடமா ஜாலியாக அந்த அந்த ஃபியரே கிடையாது, இல்லை ஜாலியாக ஒர்க் பண்ணுறோம், அந்த ஈகோ அப்படிலாம் கிடையாது. ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு விக்ரம், விக்ரம் எப்படி எப்படி பண்ண போறீங்க, ஏதாவது பிளானிங் சொன்னாரா? லொகேஷன் முடிக்கல, கதை முடிக்கணும். முடிச்சுட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். நம்ம கமல் சார் பிறக்கும் போதே நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான், அது ஐ மீன் ப்ளஸ்னா ரொம்ப ஹாப்பி தான். லோகேஷோட குருநாதர், ஸோ எல்லா இது எல்லா சைட்லையும் சொன்னால் பெருசு தான் அது. ஸோ அது என்ன கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த நீங்கள் தானே பண்ணீங்க அந்த டீசர் லுக், அது நீங்கள் பண்ணுறோம். ஆரம்பிக்கலாங்களா? கதை ஃபுல்லாக முடிச்சா தானே இப்போ. ஆமாம். இப்போ மாஸ்டர் கதை கேட்டதுக்கப்புறம் ஒரு டிசைட் பண்ணுவோம்ல இது என்ன மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அது கதை கேட்டதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். ஓகே. ஃபுல் கதை ஐ மீன் ரஃப்ல ஃபுல் வெர்ஷனாக ஷூட்டுக்கு முன்னாடி ஒன்று ரெடி பண்ணணும். அது கேட்டதுக்கப்புறம் ஓகே. கலம் டைமில் நீங்கள் லோகேஷ் பார்த்துருப்பீங்க, அப்போ உங்கள் மைண்டில் லோகேஷ் அப்படின்னா அவரோட கேரக்டர் இல்லை வந்துட்டு சொல்லுவாங்களே மச்சான் கொஞ்சம் சின்ன மூஞ்சி மச்சான் அந்த மாதிரி எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே லோகேஷை நீங்கள் எப்படி வந்துட்டு ஜட்ஜ் பண்ணீங்க? அவன் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பான். அவன் டக்கின் பண்ணி அந்த உருவத்தை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பாக இருக்கும். டக்கின் பண்ணிட்டு ஆஃபீஸர், அவன் பேங்க் ஆஃபீஸரில் இப்போ வரைக்கும் எனக்கு நீ வந்து நேற்று தான் பார்க்கும்போது இப்போ நினைக்கும்போது சிரிப்பாக இருக்குடா. பேங்க் ஆஃபீஸர் டக்கின் மட்டும் தானே வருவாங்க, ஃபார்மல் ஷேவ் தானே. இப்போ இந்த மாதிரி அப்படி லொக்கேஷனை பார்க்கவே இல்லை. ஓகேவா? நம்ம ஃபுல் ஷேவில் இருப்போம். அப்போ தான் கொஞ்சம் தாடி கிடையாது, எப்பயாவது முடி வளர்க்குறது. நீங்கள் பேங்க் ஆஃபீஸர் பார்த்தா அப்படி இருக்கும், டக்கின் மட்டும் ப்ராப்பராக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருப்பான். இப்போதான் பேசும்போது தான் சொல்லுவேன் அந்த நினச்சா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் அவன் ஜாலியாக தான் இருப்பான். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டூ ஆப்போசிட், ரொம்ப ஜாலியாக இருப்பான், இப்போவும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப டைட் பர்சன்லாம் இல்லை, ஜாலியான பர்சன் தான். சூப்பர்ண்ணா. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அவனால் எல்லாத்துக்கும் இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது ப்ரெஷர் நிறையா இருக்கும்ல, அந்த ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும் சொல்லலாம் நம்ம. ஸோ ஃபிலோமினாண்ணா ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது, ஏன்னா இதுவே ஒரு மாஸ்டர் படம் பார்த்த மாதிரியான அந்த ட்ராவல் நல்லா இருந்துச்சு. நீ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மக்கள்கிட்ட? இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு படம் தேட்டர் ஓப்பன் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரி ரீஃபார்ம் பண்ணுறது தானே ஒரு விஷயம் தான் அது. ஸோ இப்போ இது ஸ்டார்ட் ஆனதான் இண்டஸ்ட்ரி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நார்மலாகும். ஸோ ஒரு படத்தை தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அதோடய ஃபீல் வேறு, படத்தை தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. தேட்டரில் போய் என்ஜாய் பாருங்கள், சேஃப்டி மெஷரோடு போய் பாருங்கள், மாஸ்க் போட்டுங்க, உங்கள் சேஃப்டி என்னென்ன தேவையோ அது போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை. ஸோ நீங்கள் இந்த படத்தை தேட்டருக்கான மூடுக்கான படம் தான் அது மாஸ்டர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அது 100% ஷுர். சூப்பர்ண்ணா. ஸோ அதுக்கு
அந்த சீன் தான். சூப்பர் நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்மளுமே அந்த ஸ்பாய்லர் அப்படின்றத கொண்டு வந்துடக்கூடாது. ஆடியன்ஸ் நம்மளை திட்டுன்னு திட்டிடுவாங்க. இப்போ நம்மளும் என்ன விஷயங்கள்லாம் பேசணுமோ டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வெயிட்டிங் ஃபார் மாஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் லோகேஷோட மாஸ்டர் விக்ரம்காகவும் ரொம்ப வெயிட்டிங். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் நான் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ரொம்ப நன்றி. மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன்.